ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு ஆர்கானிக் ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ ரெண்டுமே முக்கியமானது தான் உங்களுக்கு ரெண்டுலருந்தும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரியும் ப்ராப்ளம் சால்விங் எப்படி குவிக்காக பண்ண முடியும் அந்த ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் தட் ஆன் ஹைட்ரஜனேஷன் ப்ரொடியூஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஆக்டிவ் காம்பவுண்ட் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக் ஆக்டிவ் கிடையாது இன் ஆக்டிவ் காம்பவுண்ட் இஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்போ அப்படின்னா எகெயின் இது வந்து நான் வந்து அட்வான்ஸ்டிலருந்து எடுத்திருக்கேன் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்லேருந்து அட்வான்ஸில் இருந்து எடுத்துருக்குறேன் ஸோ அங்கே வந்து மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க இஸ் ஆர் அப்படின்னு வந்துச்சுனாலே தெளிவாக இருந்துக்கோங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் வந்து இருக்காது ஜேடபிள்யூ டபிள்யூ அட்வான்ஸ்டில் இந்த மாதிரி கேட்பாங்க ரெண் அப்போது மோர் தென் ஒன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கலாம் சில இதில் வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் கூட கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு இந்த கா ஆர்கானிக் காம்பவுண்டை அதோட ஹைட்ரஜனேஷன்னா ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண கடைசியில் வரக்கூடிய ப்ராடக்ட்டு ஆப்டிக்கலி இன் இருக்கணும் இனாக்டிவாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கக்கூடாது இனாக்டிவாக இருக்கணும் அதுதான் கேள்வி என்னென்னு பார்க்கலாம் சரி இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கோ இந்த ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் எப்போவுமே இந்த ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு வ கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கைரல் சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த கைரல் சென்டருக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற குரூப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் நம்ம இது வந்து கைரல் கார்பன் இந்த கைரல் கார்பன் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சைடு இருக்கிற குரூப் வந்து எப்படி இருக்குது அன் இருக்குது ரைட் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அதாவது சிஹெச் சிஹெச் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல சிஹெச் த்ரீ இருக்குது ஆஃப்டர் ஹைட்ரஜனேஷன் டிசுல்பிகம் சிஹெச் டூ சிஹெச் டூ இது ப்ரொஃபைல் குரூப்பாக மாறும் இது மீத்தால் குரூப்பாக இருக்கும் ஆஃப்டர் ஹைட்ரஜினேஷன் டிசுல்பிக்கம் ஆக்டிவ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஏன்னா இது ஒரு ஒரு கைரல் அப்படின்றது என்னென்னா கார்பனுடைய ஃபோர் வேலன்ஸையும் ஃபோர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதை கைரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கைரல் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை இங்கே வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கும் ஆஃப்டர் ஹைட்ரஜனேஷன் இது சேர்த்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹெச் இந்த இடத்துல ஒரு ஹெச் போட்டிங்கன்னா இது ப்ரொப்பைல் இது மெய்த்தல் குரூப்பாக மாறிடும் அண்ட் இங்கே வாங்க ஆப்ஷன் பிக்கு வருவோம் இது வந்து இப்போ கைரல் சென்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இது இந்த சைடு இந்த சைடு பாருங்கள் சிஹெச் டூ சிஹெச் அப்படின்னு இருக்குது இங்கே சிஹெச் சிஹெச்ட்டு சிஹெச் இருக்குது ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இதை ஹைட்ரஜினேஷன் பண்ணுங்கள் என்ன வரும் இந்த இடத்துல இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் போட்டோம் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூன்னு வந்துடும் ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சேமாக இருக்குது ரைட் ஸோ இந்த இடமும் இந்த இடமும் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சேம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு இது இதுக்கு இதுக்கு பின்னாடி என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஃப்டர் ஹைட்ரஜனேஷன் திஸ் வில் பிகேம் ஆப்டிகலி இனாக்டிவ் ஏன்னா இந்த கார்பனுக்கு இந்த சைடு என்ன இருக்குன்னா இத்தேல் குரூப் இருக்குது ஆஃப்டர் ஹைட்ரஜனேஷன் இது எத்தில் தான் இருக்கு இது என்னன்னா ஹெச்பிஆர்னு இருக்கும் ஸோ இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் சரி நமக்கு என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்கன்னா இஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க மேபி இன்னொரு ஆப்ஷன் கூட கரெக்டாக இருக்கலாம் அதனால எல்லாமே செக் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சம்திங் லைக் இந்த மாதிரியே தான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா டபுள் பாண்ட் இந்த இடத்துல டெர்மினலில் போய் ஸோ அப்போது இந்த இடத்துல பாருங்க மீத்தல் குரூப் இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குரூப் டெ டெஃபினட்டாக இதில் ஹைட்ரஜினேஷன் பண்ணோம் அப்படின்னா யு வில் கெட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் ஹியர் ஆனால் இந்த இடத்துக்கு வருங்க வாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல வந்து நம் நோக்கி இருந்தது இந்த ஹைட்ரஜன் இங்கே நமக்கு பின்னாடி இருக்குது ஹைட்ரஜன் அதுதான் டிஃப்ரென்ஸு இதை நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஹெச்ஹெச் இதே மாதிரியே இங்கே ஒரு மாளிகல் வந்து கிடைக்கும் இந்த சைடு ஏத்தில் இந்த சைடு ஏத்தில் இந்த இடத்துல ஹெச்னு வரும் ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி ரெண்டுமே ஆப்டிகலி இனாக்டிவாக தான் இருக்கும் அண்ட் அடுத்தது ஒரு முக்கியமான கொஷின் வந்து த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது தெளிவாக இருந்துருக்கணும் ஸ்டீரியோ சென்டர் கேட்குறாங்களா ஸ்டீரியோ ஐசோமர் கேட்குறாங்களா ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெளிவாக இருக்கணும் எவ்வளோ ஸ்டீரியோ ஐசோமர் தட் கேன் எக்ஸிஸ்ட் ஃபார் எம்எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான கா ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் டூ பார் என் வேறு என்ஸ் நம்பர் ஆஃப் கைரல் சென்டர் எவ்வளோ கைரல் சென்டர் இருக்குது அப்படின்றது தான் என் ஸோ வந்து டூ இதுதான் வந்து ஃபார்முலா டூ கால்குலேட் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமஸ் ஸோ ஸ்டீரியாயசோமஸ்இப் எப்படின்னு ஃபைண்டவுட் பண்ணலாம் இப்போ இஃப் சப்போஸ் இதோட வேல்யூ வந்து டூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து என்ன வரும்னா டூ பவர் டூ இஸ் ஃபோர் த்ரீ இருந்துச்சுன்னா ஸோ அதே மாதிரியே தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஸோ டூ பவர் எண் தான் ஃபார்மில் நான் அபகத்தில் வச்சுக்கோங்க இதில் எவ்வளோ கைரல் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கைரல் சென்டர் வந்து இங்கே அதாவது ஃபோர் வேலன் இங்கே சொன்ன மாதிரியே தான் கார்பனோட ஃபோர் வேலன்ஸையும் ஃபோர் டிஃப்ரெண்ட் குரூப் சேட்டிஸ்ஃபை பண்ணணும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம் நம்ம இந்த இடத்துல இந்த கார்பன் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சைக்கிளிக் செயினோட சேர்ந்து இருக்குது இங்கே சிஹெச் டூ குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து சிஹெச் த்ரீ இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா டபுள் பாண்ட் ஓ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிஹெச் இருக்குது ரெண்டு மீத்தல் குரூப் சிஹெச்சில் சி இருக்குது ரெண்டு மீத்தல் குரூப் வந்து சேர்ந்துருக்கு ஸோ கண்டிப்பாக நாலுமே வெவ்வேறு ஸோ இது ஒரு கைரல் சென்டர் நான் ஒரு ஸ்டார் போட்டுக்கிறேன் அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரெண்டு வேலன்ஸியும் ஆக்சிஜனோடு இருக்குது டெஃபினட்டாக இது கைரலா இருக்க வாய்ப்பில்லை இங்கே மூணு வேலன்ஸி ஹைட்ரஜனோட இருக்குது இது கைரலா இருக்க வாய்ப்பில்லை இந்த இடம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூன்னு இருக்குது இந்த டெர்மினல் இது இதெல்லாம் சிஹெச்டூன்னு இருக்குது இது வந்து என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கயிறலாக இருக்க வாய்ப்பில்லை அண்ட் இந்த கார்பன் ரெண்டு மித்தியலோட இருக்குது இதுவும் கைரலா இருக்க வாய்ப்பில்லை இந்த இதுக்கு ஒருவோம் இது இந்த இடத்துல ஒரு டூ ஆனால் இந்த சிஹெச்டூ சி டபுள் பாண்ட் ஓவோட இருக்கு இந்த இடத்துல இருக்கிற சிஹெச்டூ சிஹெச்டூட இருக்கு மீன்ஸ் ரெண்டு கார்பனுமே இந்த கார்பன் வேற இந்த கார்பன் வேற ஸோ அதே மாதிரியே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வேலன்ஸி வந்து ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஏன்னா ஒன்றுமே இல்லை பாருங்க இந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னா ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு வேலன்ஸி ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு ஒன்று வந்து இந்த பிரிட்ஜ் ஹெட்ல வந்து போயிருக்கு ஸோ இங்கேயுமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபோர் வேலன்ஸும் ஃபோர் டிஃப்ரெண்ட் குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ கைரல் சென்டர்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ ஃபார்ம்லாம் என்ன டூ பவர் என் அப்படின்னா டூ பவர் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்படின்னு போட்டுருவோம் ஆனால் இது வந்து தப்பு இது என்ன அப்படின்னா ஒரு சைக்ளிக் சிஸ்டம் சைக்ளிக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இந்த 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 பாண்ட் வந்து என்னன்னா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன மிரர் இமேஜ் வருதோ இதோடைய மிரர் இமேஜ் மட்டும்தான் இதுக்கு இதுக்கான இன்னொரு ஐசோமராக இருக்கும் இது நான் தெளிவாக இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்கிறேன் இப்போ இதோடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ இஸ் த ஆன்சர் அந்த இது ஒரு ஐசோமர் இன்னொரு ஐசோமர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இதுக்கு மிரர் இமேஜ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மாலிகளுக்கு மிரர் இமேஜ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் பாண்ட்வோ இந்த இடத்துல சிஹெச் த்ரீ ஸோ இதுக்கு மிரர் வர்றது தான் இது ரெண்டும் தான் இதோட ஐசம் இப்போது நான் நான் சொல்கிறது இதுக்கு ஃபோர் ஐசோமர் இது ஏன் ரிங் ரொட்டேஷன் பாசிபிள் இதுக்கு பாசிபிள் இல்லை அந்த மாதிரி சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுவே ஒரு சைக்கிளிக் சிஸ்டம் இல்லாமல் ஒரு ஓப்பன் செயின் காம்பவுண்டில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டீரியோ சென்டர் இருந்ததுன்னா ஃபோர் ஐசோமர்ஸ் வரும் நான் இப்போ எப்படின்றது அதை உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இருக்கு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு ரெண்டு குரூப் எடுத்துக்கிறேன் பிஆர்சிஎல் இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஸோ இரண்டுமே வந்து கைரல் சென்டர் தான் ஏன் அப்படின்னா இந்த ஃபோர் வேலன்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு சிஎல் சிஹெச்டி ஹெச் இந்த பல்கியர் குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு இந்த இடத்துலையும் அந்த மாதிரி தான் ரெண்டு கைரல் சென்டர் இருக்குது இதுக்கு ஃபோர் ஐசோமர் வரும் அப்படின்னு சொல்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் இதோடைய மிரர் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் இதுக்கு அப்படியே எழுதுங்க ஹெச் பிஆர் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் மிரர் இமேஜ் பார்த்தா இப்படி மிரர் வச்சிங்கன்னா இங்கே என்ன தெரியுமோ அதை நான் இங்கே எழுதுகிறேன் சிஹெச் த்ரீ இந்த இடத்துல வந்து என்ன வரும் சிஎல்ஹெச்சு சிஹெச் த்ரீனு வரும் ஸோ இதோடைய மிரர் இமேஜ் இது சரியா ஸோ இப்போ டூ சென்டர்ஸ் இருக்குன்னா ஃபோர் ஐசோமர்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன் ஓப்பன் செயினில் பட் க்ளோஸ் ஐக்ளிக்காக இருந்ததுன்னா நீங்கள் யோசித்து தான் எழுதணும் ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இது சரி இன்னொரு வந்து இதே மாதிரி இன்னொன்று எழுதுகிறேன் சிஹெச் த்ரீ இந்த இடத்துல சிஹெச் த்ரீ இந்த இடத்துல பிஆர் இந்த இடத்துல வந்து ஹெச் இந்த இடத்துல வந்து சிஎல் இந்த இடத்துல வந்து ஹெச் எழுதுகிறேன் ஸோ இதுக்கான மிரர் இமேஜ் இப்போ எப்படி இருக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இந்த இடத்துல சிஎல் இந்த இடத்துல ஹெச் இந்த இடத்துல பிஆர் இந்த இடத்துல ஹெச் இப்போ நமக்கு ஃபோர் ஐசோமோஸ் உங்களுக்கு கிடச்சிச்சா இது ஓப்பன் செயினுன்றதுனால இந்த ஃப்ரீயாக இந்த சைடு இந்த சைடு பாண்ட் ரொட்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபோர் ஆப்டிக்லி ஆக்டிவ் ஐசோமஸ் கிடைக்குது அங்கதான் வீ கேன் அப்ளை த டூ பவர் என் ஃபார்முலா இதுவே சைக்ளிக் சிஸ்டமாக இருந்துச்சு அங்கே ரிங் வந்து ஃப்ளிப் ஆகிறதுக்கு இல்லை ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா யாட்டு கண் இந்த இந்த எவ்வளோ ஸ்டீரியோ சென்டர்ஸ் வருதோ அந்த அதை பார்த்துக்கோங்க இதுக்கு அப்படியே மிரர் இமேஜ் என்ன வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு என்னவா கிடைக்கும்னா ஸ்டீரியோ ஐசமராக கிடைக்கும் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு டிஸ்கஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க